மனிதர்கள் சூசைட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பறவைகள் சூசைட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவில் இந்த விஷயம் நடந்திருக்கு. கடந்த 100 வருஷமாக இந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அசாமில் ஜட்டிங்கான்னு சொல்லி ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ அங்கே தான், அந்த பர்டிகுலர் பிளேஸில் தான், இந்த வேர்ல்டுலேயே வச்சு அந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லலாம். ஸோ கடந்த 100 வருஷமாக இந்த விஷயம் நடந்துகிட்ருக்கே, அது எதுக்காக அப்படின்னு ரிசர்ச் பண்ண எல்லா ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு விடையே கிடைக்கல. அந்த ஜட்டிங்கா வில்லேஜில் அப்படி என்ன தான் இருக்குது, அங்கே என்ன தான் நடக்குது, அந்த பறவைகள் சாகிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள். அந்த நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல்லைக்கான தட்டி அதில் போட்டுருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ ஏதாவது பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க, நான் தான் வீரா அஃபிஷியல். ஜட்டிங்காங்கிறது ஒரு சின்ன கிராமம், ரொம்ப அழகாக இருக்கும், க்ரீனிஷாக இருக்கிற ஒரு மலைப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். பார்க்கவே அழகாக இருக்கிற இந்த கிராமம் பறவைகளுக்கு மட்டும் ஒரு கொடூர இடமா விளங்கப்படுது. பிகாஸ் ஏன்னா அங்கே எல்லா வருஷமும் இந்த அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த மந்த்து கேப்பில் 100 பறவைகள் இறந்து போகுது. ஸோ அதுக்கான ரீசன் என்னங்கிறது மர்மமாகவே இருந்தாலும் அதை தவிர்க்கணும்னு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஜட்டிங்காங்கிற இந்த வில்லேஜில் வாழ்ந்துட்டு வர மக்கள் எல்லாருமே வந்துட்டு ட்ரைபல் பீப்புள்ஸ், அவங்க பழங்குடியினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த இனத்தோட பேர் என்னென்னா காசி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழங்குடியினர்கள் வந்துட்டு ஒரு மாடு வளர்த்திட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாட்டை வந்துட்டு ஒரு புலி அடித்து கொன்றுது. ஸோ இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கையில் தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்ம இந்த புலியை ஏதாவது ஒரு வழி பண்ணிடணும், ஒன்று கொன்றணும், இல்லை இங்கேருந்து அதை அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. அவங்க போயிட்டுருக்கிற அந்த பாதையில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. அது என்னென்னா அங்கே பல பறவைகள், பல இன பறவைகள், 100 பறவைகள் இறந்து கிடக்குது. தன்னைத்தானே கொல்லுதே இந்த பறவை அப்படிங்கிறது ஒரு மர்மமான விஷயமாக இருந்தாலும் அது எதுக்காக கொல்லுது அப்படிங்கிற அந்த மக்களுக்கும் தெரியல, ஆராய்ச்சி பண்ண வந்து அந்த ஆராய்ச்சியாளர்களுக்கும் புரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே வாழ்ந்துட்டு இருந்த அந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பறவைகள் தானாக வந்து சாவுதில்ல, அதுக்கு நம்மளே கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி கையில் ஒரு பெரிய ஈட்டி எடுத்துகிட்டு அந்த பறவைகளை கொன்று அவங்க சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பறவைகளெல்லாம் கடந்த 100 வருஷமாக இந்த இடத்துல மட்டும் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு சொல்லி இந்த சட்டிங்காங்கிற வில்லேஜ் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது. ரிசர்ச் பண்ணுற நிறையா ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வில்லேஜை விசிட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வாழ்கிற மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம், பறவைகளெல்லாம் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. இதை கேட்டுட்டு அங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு பறவைகளை கொல்றதை ஸ்டாப் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அந்த பறவைகள் வந்துட்டு தானாக வந்து அங்கே இருக்கிற வீட்லேயும் கார்லேயும் மரத்துலேயும் மோதி இறந்துட்டு தான் இருக்குது. சரி ஓகே, ஒரு வேளை அங்கே இருக்கிற லைட்டுனால பறவைகளால் பார்க்க முடியாமல் இறந்துருக்குமோ அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற லைட்டையும் ஆஃப் பண்ணி பார்க்குறாங்க. பட் ஆனால் ஒர்க் அவுட் ஆகல, சேம் இன்சிடெண்ட் மறுபடியும் நடக்குது. சரி ஓகே, இதை நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த வில்லேஜில் பெரிய பெரிய வாட்ச் டவர்லாம் கட்டி பட்டாசு வெடித்து பறவைகளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட் அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அங்கே இறந்த பறவைகள் வந்துட்டு ஒரு இனத்தோட பறவைலாம் கிடையாதுங்க, பல இனங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம நாட்டுக்கு நிறையா பறவைகள் வருங்கிறது நம்ம புக்கில் படிச்சிருப்போம், ஏன் நம்மளே வந்துட்டு பேர்ட் சான்ச்சுரிஸ்க்குலாம் போய் பார்த்துருப்போம். பட் அந்த மாதிரி அந்த ஜட்டிங்காங்கிற வில்லேஜை கடந்து வர பறவைகள் எல்லாமே அந்த ஜட்டிங்காங்கிற அந்த கிராமத்தில் இறந்து போயிடுது. ஸோ ஓகே, ஒரு வேளை வந்துட்டு அது மழை பெய்கிற இடம், மழை வந்துட்டு அந்த இடத்துல ஜாஸ்தியாக பெய்யும், ஸோ அதனால் வந்துட்டு அந்த காந்த சக்தி வந்துட்டு அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் பிளேஸில் ஜாஸ்தியாக இருக்கலாம், ஸோ அதனால கூட பறவைகள் சாகலாம் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணியும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. பட் ஆனால் எந்த ஒரு மழை பெய்கிற இடம் பல இடங்கள் இருக்குது, பட் எந்த ஒரு இடத்துலையும் காந்த சக்தி வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகலை. ஸோ இதுவும் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் மலைப்பகுதி அப்படிங்கிறனால ஃபாக் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஸோ அதனால் பறவைகளால் பார்க்க முடியாமல் தன்னைத்தானே போய் மோதி சாவுது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. பட் ஆனால் அங்கே சாகுற பறவைகளோட கணக்கு 100 மேலே அப்படின்னு சொல்லலாம். ஸோ பல இனங்கள் பல தேசங்கள் கடந்து வந்த இந்த பறவைகள் ஏதாவது நோய் வாய்ப்பட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அங்கே இறந்து போன ஒரு சில பறவைகளோட சாம்பிள்ஸை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த பறவைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை.
இந்த இன்சிடெண்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இறந்து போன எல்லா பறவைகளுமே ராத்திரி பறக்காது, தன்னோட கூட்டில் இருக்கிற பறவைகள் மட்டும்தான் அங்கே இறந்து போயிருக்கு. ஸோ ராத்திரி ரோம் ஆகிற லைக் பேட், அவுல், இந்த மாதிரி பறவைகள் எதுவுமே அங்கே இறந்து போல. எந்தெந்த பறவைகள்லாம் இருட்டானதுக்கப்புறம் தன்னோட கூட்டில் தங்குமோ அந்த பறவைகள் மட்டும்தான் இந்த ஜட்டிங்காங்கிற வில்லேஜில் இறந்து போயிருக்கு. ஸோ இந்த இன்சிடெண்ட் இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாஸ் சூசைட் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விசித்திரமான விஷயம் இந்த ஊரில் நடக்குது அப்படின்னு வச்சு, ஸோ இந்த ஜட்டிங்காங்கிற வில்லேஜை வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே மாற்றிட்டாங்க. ஸோ ஃபாரின் பீப்புள்ஸ் எல்லாம் நிறைய பேர் விசிட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன தான் பண்ணாலும் இந்த ஒரு விஷயத்தை தவிர்க்க முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பிளேஸை ஒரு ஷூட்டிங் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் அங்கே நிறைய பேர் விசிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எவ்ரி இயர் எண்ட் அந்த அக்டோபர்லேருந்து அந்த டிசம்பர் அந்த மந்த் கேப்பில் அங்கே ஒரு ஃபெஸ்டிவலும் நடக்குது இதுக்காக. ஸோ அந்த ஃபெஸ்டிவலெல்லாம் ஃபாரின் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. பட் ஆனால் பல ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியும் இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஆன்சரே கிடைக்கல, இதை நிறுத்தவும் முடியல. ரீசன்ட் டைம்ஸில் பெருசாக பேர்ட்ஸோட டெத் எதுவும் அங்கே ரிப்போர்ட் ஆகலை அப்படின்னாலும், 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான பறவைகள் மட்டும் அங்கே இறந்து போயிருக்கு. இப்படிப்பட்ட விசித்திரமான ஒரு இடம் நம்மளோட இந்தியாவில் இருக்குது. இந்த இடத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது வீரா ஆஃபிஷியல். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பீ சேஃப். அந்த பாய்.